Hi guys, welcome back to our channel. Hi guys, welcome back to Amma channel. அவங்களோட சேனல்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க தான் போட்டிருந்தாங்கல்ல அவங்களோட அட்ராசிட்டி, நாங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் வீடியோ போறோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய அட்ராசிட்டி பிளான் பண்ணிருக்கோம். என்னன்னா, அம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க் அப்படின்னா, அம்மாவோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிருச்சு. நேத்து ஓபன் பண்ணிட்டு வந்து நாங்க ஹைட் பண்ணி வச்சிட்டோம். நேத்து தான் ஓபன் பண்ணோம், அதுக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் அப்படி இப்படின்னு எங்க அத்தையை வந்து நல்லா பெரிய ஆளா கொஞ்சம் பில்டப் எல்லாம் கொடுத்து விட்டோம். அதனால 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இப்போ வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை போட்டு அவங்களோட 0 சப்ஸ்கிரைபருக்கு அக்கௌண்ட்டை போட்டு அக்கௌண்ட் போயிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஏமாத்த போறோம். அவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள். ஸோ அழுதுறாங்கன்னா அழுதுருவாங்க, அழுதுட்டாங்கன்னா இந்த பிராங்க் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். யாரும் எங்களை திட்ட வேணாம், நாங்களும் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சும்மா ஒரு விளையாட்டுக்காக ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மற்றபடி அவங்க அழுதாங்கன்னா இந்த பிராங்க் நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக அழுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும், அவங்க அழுதுருவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். சரி வாங்க வீடியோ போயிருச்சா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே கேட்போம். உட்காந்து பணத்தோம் போட்ட மாட்டேன்ட்டு உடம்பே பேசிட்டு இருக்கிறேன். ஆமாம், உடனே எங்கள் அம்மா நான் வாங்கி வருதான் பார்ப்போம். எங்கள் அம்மா கூட கூடு 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 அத்தை அத்தை மா மா அத்தை காணும் ஃபேன் மூடிட்டு காஃபி போடா. என்னடா சொல்ற, பாத்ரூம் வரும், வீடு எடுக்கும் போதாண்டி உனக்கு பாத்ரூம் வரும், எல்லாம் வரும். பிரியா அக்கா, அக்கவுண்ட் ஏதாவது பண்ணீங்களா உங்களோடது? உங்களோட அக்கவுண்ட் ஏதாவது பண்ணீங்களா? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏ நான் எதுவும் பண்ணலாம், நேற்று தான் ஓபன் பண்ணணும். நானும் எங்கேயும் போட்டு போட்டு பார்த்துட்டும் வர மாட்டேங்குது. போட்டோ வீடியோ கை ஏதாவது உள்ள யூடியூப்குள்ள போனீங்களா? யூடியூப்ல சீரியல் தானே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது வாய்ஸ் மெசேஜ் போட்டு தெரியல, எங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் ஆக மாட்டேங்குது. இவனும் இதுல தான் நடக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, இதுல தான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் அது வாய்ஸ் அக்கௌண்ட் காணாமே உங்களோடது பண்ணல. ஒரே நாள் 1040 வந்துச்சுமா, வீடியோவும் நல்லா போச்சு. எங்களுக்கே வந்து ஒரு நாள் போவோம், எங்களுக்கே 10 நாள் ஆச்சு அந்த 1000 வரதுக்கு, உங்களுக்கு ஒரு நாள்ல வந்துச்சு. வேற இல்ல வீடியோ உங்ககிட்ட? மா எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு மா, போட்டோன் சொல்லி டெலீட் பண்ணிட்டோம், ஸ்டோரேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். நான் எதுவே பண்ணல அஸ்வினு. ஏ நான் எதுவும் பண்ணலடா, விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். நினைச்சேன்
இதெல்லாம் லாக் பண்ணிட்டேன். நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், வேற எதுலாம் டெலிட் பண்ணிச்சா என்னடா எனக்கு ஒண்ணு புரியலையே. யோ கஷ்டமா இருக்கடா. நான் வேற எதுவும் அக்கௌண்ட் நேற்று அக்கௌண்ட்டுக்கு உங்ககிட்ட கொடுத்தேன் அதுதான் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க நான் நினைச்சிருக்கிறேன். போட்டு வீடு எல்லாமே போச்சா? நேத்தா கூட நல்லா போச்சுன்னு நினைச்சேன். என்ன சார் பண்றது சாமி? சங்கட்டம், சரியான சங்கட்டம். ஆயிரம் மறுபடியும் வந்தீங்களோ எங்க வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்களா? எனக்கு தெரியல சாமி, நான் எதனா டெலிட் பண்ணிட்டு நான் என்ன எப்படி டெலிட் பண்ண தெரியலடா. ஓ யூடியூப்ல ஒண்ணும் இல்லை, எதுவும் வராது. வராதா? யூடியூபே வராதா? யூடியூப் வரும், உன் அக்கௌண்ட் போயிருச்சு. நீ ஓபன் பண்ணிய புதுசா அந்த அக்கௌண்ட் போயிருச்சு. நாடகம் மட்டும்தான் அதுக்கு மட்டும் யூடியூப் வச்சுக்கலாம். கொண்டு வேணும் ஒன்று வேணும், நான் எதுவுமே பண்ணலடா. சிரிக்காதீங்கடா, நான் எதுவுமே பண்ணல. என்ன சரி விடு, கமெண்ட் ஆகுது. சரி விடு, நான் இது அப்படி இப்படி போனால் கூட நான் இதில் தான் போவேன், வீடியோ சொல்லுவேன், அவ்வளோதான். எங்களுக்கு வராதப்பே நான் யோசிச்சேன், சரி எங்களுக்கு தான் எதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் டக்குனு மேலே வந்து சீக்கிரம் வாமா கீழே அப்படின்னு. என்ன பேச பேசு, எனக்கு எதிர்நீச்சல் சீரியல் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் பாப்பேன். இந்த சீரியல் என்ன பண்ணலாம், திருப்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வேணாமா? வேணா ஓடு, எனக்கு வேணாம், யூடியூப்பே வேணாம், எனக்கு பார்க்கவே தெரியல. செய்வோம் நாடகம் பார்த்து தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம் சார், நம்ம யூஸ் பண்ற அக்கௌண்டே கையில கொடுத்ததான் தப்பாயி போச்சு. வேணாம் ஓடு, யூடியூப்பே போச்சு ஓடு. நீங்க பார்க்கும்போது எனக்கு கால் பண்ணிக்கலாம், அதே சேனல் தான் பார்த்தா ஏதோ ரெண்டு மூணு டைம் அதை பார்க்க பார்க்க இதாயிரும். பேசிட்டு இருக்கு, எதிர்நீச்சல் சைலண்டா பாத்துட்டு இருக்கு. இல்லடா நான் சொன்னேன் அப்படி வருமே அப்படின்னு. நான் என்னடா பண்றேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எதுவும் பண்ணலப்பா. ஐடி போயிருச்சு, ரெக்கவர் பண்ண முடியுமானா எனக்கு புரியலையே. 1000 சப்ஸ்கிரைபர் அஸ்வின் அவங்களுக்கு ஆனாங்களே, விடுன்ட்டாங்களே, விட்டு அவ்வளவுதான், அப்படியே மறந்துடு. அஸ்வின் ஸ்டோரி போட்டு எல்லாம் போட்டு இருக்குது. நான் தெரியாம பண்ணிட்டு இருக்கா தெரியல அஸ்வின், மட்டும் மூஞ்ச வைக்காத, விடு விடு, மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம், மூஞ்ச மட்டும் வைக்காத. அதுக்கு எது கழுவுற நானே வாய்ஸ் மெசேஜ் போட்டு நாடகம் பாக்குறேன். நீங்க ஓபன்
உனக்கு வீடியோ போனதுன ஓபன் பண்ண, சப்ஸ்கிரைபுக்காக ஓபன் பண்ண. இல்ல இல்ல விடு, நீ வீடியோ பண்ணி போறது அப்படியே போட்டு அதுக்கப்புறம் தெளிவா இருப்பில்ல, ஒரு அடி பட்டாதான மறுபடியும் கரெக்ட் ஆகும். என்னோட பாத்துட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியலா? எதிர்நீச்சல் சீரியல் போடுங்க. போட்டேன் பட்டு தானே வரப்போ. அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணினா சொல்லு, உனக்கு சப்ஸ்கிரைப் தான் மேட்டர். நம்ம வீடியோ உங்க சந்தோஷம் தானே போட்ட. அப்புறம் என்ன எப்படி போகடுவோம் ரெண்டு பேர் இருக்கோம்ல, விட்டுருவோம் அவ்வளவு சீக்கிரம் போறதுக்கு. அல்லாதம்மா என்ன அர்த்தம் வீடியோ பண்ணும்ல? இப்ப இந்த வீடியோ உன் சேனல்ல தான் போறதுக்கு எடுத்தோம். நீ அழாத சால் போடாம போடலையே. அம்மா அம்மா அம்மான்னு பாக்குறாங்க, யாரும் சால் போடுறத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. சரியா இவரு அழுதுனா அப்புறம் எங்களை வந்து எதுக்கு உங்க அம்மா அப்படி அதை வச்சுலாம் பிளான் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. போயிடுச்சு சொன்னா எனக்கு கஷ்டமாயி போச்சு. அதெல்லாம் போக விட மாட்டோம். ரெண்டு பேர் இருக்கோம்ல, மாறி மாறி அவன் எப்படி போக விடுவான்? அப்பெல்லாம் போக மாட்டோம். சும்மா உள்ள பிளான் பண்ணி எதுக்காகனா, அம்மா வந்து அழ இருக்கிறதுக்காக எல்லாம் இல்ல, அவங்க அழுதது எங்களுக்கு சங்கடமா சேனல் தான் ஓபனா டக்குன்னு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிருக்கவே மாட்டோம். அவங்க இப்படி அழுவாங்கன்னு சத்தியமா தெரியாது. அது மட்டும் இல்லாம எதுக்குன்னா, ஒரு யூடியூபர் யூடியூபர் எப்படி நாடகம் பார்த்துட்டு உட்காரலாம்? உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, கடமை இருக்கு, எவ்வளவு ஒரு யூடியூப் ஆன் பண்ணி எதிர்நீச்சல் சீரியல் போடுங்க அப்படின்ட்டு பாப்பாங்களா யூடியூபர்? அது வாய்ஸ் இல்லையா அம்மா, டைப் பண்ண தெரியாதுன்ட்டு. அம்மாவோட அக்கௌண்ட் நானும் சாரு மட்டும் தான் யூஸ் பண்றோம். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூ சோ மச். அவங்க சொல்ல சொல்ல நாங்க உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புவோம். மத்தபடி அவங்களுக்கு வந்து டைப் இதெல்லாம் தெரியாது. அவங்க சொன்ன மாதிரியே தான், அதெல்லாம் தெரியாது. அவங்க சொல்ல சொல்லதான் நாங்க பண்ணிட்டு இருப்போம். அம்மாவோட அக்கௌண்ட் நாங்க தான் யூஸ் பண்றோம். அவ்வளவு சீக்கிரம் ஹேக் பண்ணாலும் எதுவும் விட மாட்டோம், டைப் பண்ணவும் விட மாட்டோம். நாங்க தான் வச்சிருப்போம், பிரச்சனை இல்ல. சரி ஓகே, இந்த பிராங்க் பயங்கரமா இருந்திருக்கும், அவங்க அழுதுருப்பாங்க. சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு, சரியா சிரிச்சுட்டே சொல்லுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி அதாவது 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 அப்புறம் உன்னை அழ வச்சு சொல்லி எங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா திட்டுவாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில எப்படி தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, மன உளைச்சல் உண்டாக்குவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆக்சுவலா எல்லாமே ஒண்ணுதான். என்னது எப்படி சொல்றது, இவங்களை கஷ்டப்படுத்தி நாங்க வீடியோ போட்டு அந்த மாதிரி ஆசைப்படல, கொஞ்சம் ஒரு ஜர்க் கொடுப்போமே, இதெல்லாம் ஜர்க் கொடுப்போமே அப்படின்னு தான் பண்ணோம். அந்த மாதிரி பேங்க் எங்க அம்மா வரணும்னு ஆசை இல்ல. அதுல நாங்க வந்து தெரியலன்னு நினைக்கிறேன், அத்தை தலை மட்டும் தான் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா, தள்ளி உட்காருலன்னு நினைக்கிறேன். எங்க லட்சியம் எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பை.